ஃபீ, கேபிடேஷன் ஃபீ, கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ். டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல? கவலையே வேண்டாங்க. எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ். கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது. ஃபாரின்ல ஸ்டடீஸ். ஆமாங்க, ஆதிஸ்டன் கதவை தட்டுது. மிஸ் பண்ணிடாதீங்க. லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு. உடனே சென் ஜான்ஸுக்கு கால் பண்ணுங்க. 8695444666. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹாப்பி நியூ இயர் 2021. இரண்டாவது வந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்கிறார். கடந்த ஆண்டு மிக மோசமான சவால்கள் நம்ம எல்லாரும் சந்திக்க வேண்டி இருந்தது. அதுக்காக அடுத்த ஆண்டு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், 2021 நம்ம அனைவருக்குமே நல்ல பலன்களை இறைவனுடைய அருளால் நடக்கட்டும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் வாழ்த்து. ஸோ உங்களுடைய நண்பர்களோட, உங்கள் உறவுகளோட நீங்களும் அதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒரு கஷ்ட காலம் வரும்பொழுது துவளாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி நல்ல பலன்களை அடையிறது இல்லையா? வேறு ஒருவத்திற்கு கஷ்டம் வருது இல்லை நோய்கள் வருதும் போது நம்ம ஒன்றா பிரார்த்தனை பண்ணுறது இல்லையா? அந்த மாதிரி ஒரு நூற்றாண்டில் ஒரு ஆண்டு நமக்கு சரியான பலன்கள் கொடுக்கலை. பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக, மன ரீதியாக நிறைய குழப்பங்கள் இதெல்லாம் நம்ம சந்தித்தது உண்மைதான். ஆனால் இதுவே தான் தொடரும் அப்படிங்கிறது வாழ்க்கையில் கிடையாது. மாற்றங்கள் நிறைந்து தான் உலக வாழ்க்கை. ஸோ நம்ம எல்லோரும் நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜியோட, நம்மளுடைய உத்வேகத்தோட, நம்மளுடைய நல்ல எண்ணங்களோட ஒருவரை ஒருவர் வாழ்த்திக்குவோம். ஸோ 2021 அனைவருக்குமே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க இந்த ப்ரோக்ராமில், சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்குமே ஒரு நல்ல பலன்கள் ஏற்படட்டும். உங்களுடைய கரியர் நல்லா இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய ஃபேமிலி லைஃப், உங்களுடைய குழந்தைகள் ப்ளஸ் உங்களுடைய பெரியவங்க, ப்ராப்பர்ட்டி, நிறைய பிளான்ஸ் வச்சுருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் எல்லா பிளானுமே நடக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2021. நீங்களும் இதே போல் எல்லாரையும் வாழ்த்துங்க. நிச்சயமாக வரக்கூடிய ஆண்டை நாம் சந்தோஷமாக எதிர்கொள்வோம். நல்ல பலனோட வாழ்க்கையை வாழ்வோம். தேங்க்யூ. இப்போ டீட்டெயிலாக இந்த 2021 இண்டிவிஜுவல் ராசி பலனை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் கூர்ந்து கவனிங்க. உலகளாவிய பலன்கள் அப்படிங்கிறது வேறு, ஒவ்வொரு தனி மனிதனுடைய ராசி பலன் என்பது வேறு. இதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முடியும் போது அந்த லிங்க் உங்களுக்கு அட்டாச் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அதையும் பார்க்கலாம். உலகளாவிய மாற்றங்கள் தனி மனித ராசி பலன்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு பொறுக்க முடியாது. ஸோ ஒரு தனி மனித ராசி பலன் அப்படிங்கிறது இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு தனி மனிதனுடைய ராசிக்குண்டான பலன்களை உலகளாவிய மாற்றங்களோடு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அதுக்கு வேறு சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இதுக்கு வேறு சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ முடியும், அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு 2021 தனித்தனிய உங்கள் ஒவ்வொரு ராசியுடைய மேஷம் முதல் மீனம் வரை, நீங்கள் சிம்மம் இருக்கலாம், கடகம் இருக்கலாம், கன்னி, துலாம், மகரம், கும்பம், எந்த ராசியை சேர்ந்திருந்தாலும், தனுசாக இருந்தாலும் சரி, தனித்தனியே ஒரு ராசிக்கும் டீட்டெயிலாக அந்த ஆண்டுக்குண்டான கோள்களுடைய நகர்வை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு பலன்களாக நான் கொடுக்குறேன். ஸோ அது உங்களுடைய பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். உங்களுடைய லைஃப் பிளான் நெக்ஸ்ட் இயர் 2021, வி ஹவ் லாட் ஆஃப் பிளான்ஸ், எங்களுடைய திட்டங்கள் நிறைய இருக்குது, எங்களுக்குன்னு சில ஐடியாஸ் இருக்குது, நாங்கள் எப்படி எங்கள் வாழ்க்கை நகர்த்துறதுன்னு எங்களுக்கு யோசிச்சிட்டே இருக்கோம் அப்படின்னா, இது உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி டெஃபினட்டாக கொடுக்கும். தேங்க்யூ. ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் 2021 இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ்மெண்ட் காரணமான வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்களுக்கு ஹெட்லைன்ஸ் டிவி நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி பற்றின உங்களுடைய சிறந்த வாழ்த்துக்கள் மற்றும் கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் போடுங்க. சிறந்த கமெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ப்ளூடூத் ஹெட்செட் ஒருவருக்கும், செகண்ட் ப்ரைஸ் மொபைல் பவர் பேங்க் ஒருவருக்கும் வழங்கப்படும். இந்த பரிசுகள் இந்த வீடியோவிற்கு வரும் சிறந்த கமெண்ட்ஸுகளுக்கு மட்டுமே, நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. Thank you for watching Headlines TV. சிம்மம் ராசி 2021. So 2021 சிம்ம ராசியை சேர்ந்த உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும்? கரியர் எப்படி இருக்கும்? பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும்? கல்யாணம் நடக்குமா? நான் ஆசைப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து உண்டாக்கக்கூடிய ஒரு ஆண்டு 2021 இருக்குமா? கடந்த ஆண்டு பெருசாக இல்லை, நல்ல பலன் கொடுக்கல, இந்த வருஷம் எப்படி இருக்கும், எப்படி பார்க்குறது? இப்போ ஹாரோஸ்கோப் சார்ட் எதுக்கு நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம்னா, நிறைய பேர் வந்து இன்னும் கிளியராக ஒரு ஹாரோஸ்கோப் சார்ட்டில் டிரான்சிட்ஸையும் பிளானட்ரி பொசிஷனும் எக்ஸ்பிளைன் பண்ணால் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். பிகாஸ் வி ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் லேர்னிங் ஆஸ்ட்ராலஜின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சிம்மத்துக்கு 2021 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் சிம்ம ராசி. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், இதுதான் சிம்மம், இதுதான் உங்களுடைய ராசி, இதுதான் உங்களுடைய லக்னமாக இருந்ததுன்னா, ஒருவேளை நீங்கள் சிம்மம் லக்னம். ஸோ இதை ஃபஸ்ட் ஹவுஸாக எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு கரியருக்கு பார்ப்போம். கரியர் எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறது? சிம்மம்லேருந்து 10வது வீடு, அதாவது 1, 2, 3, 4 அப்படி வரிசையாக இருந்தீங்கன்னா, இது 10th ஹவுஸ். இந்த வீடு ரிஷப வீடு. இந்த வீட்டுக்கு அதிபன் வந்து சுக்ரன். ஸோ வீனஸ் தான் இதோடய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற பிளானட். சுக்ரனை பேஸ் பண்ணி உங்கள் கரியரை நம்ம டிசைட் பண்ணிடலாமா? ஒரே வார்த்தையில் கரியருக்கு வந்து சுக்ரன் வந்து சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் எவ்ரி மந்த் மூவிங் பிளானட். ஒரு மாதமும் ஒரு ராசியில் இருப்பார். இப்போ இயரோட பிகினிங் நீங்கள் 2021 பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா, இந்த சுக்ரன் இங்கே இருக்கும், தனுசில் இருக்கும், அடுத்தது மகரம், கும்பம், மீனம், மேஷம், அப்படி வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணியே நம்ம ப்ரிடிக்ஷன் கொடுக்க முடியுமானா,
ஒரு மாதம் உங்களுக்கு ஃபேவராக இல்லை, உங்கள் கரியரில் ஒரு மாதம் உங்களுக்கு ஃபேவராக இல்லைனா அடுத்த மாதம் கண்டிப்பாக ஃபேவர் ஆகிடும். பிகாஸ் இப்போ நீங்கள் சிக்ஸ்த் ஹவுஸில் சுக்கரன் இருக்குது, அது ஃபேவர் இல்லைன்னு வச்சுப்போம். அடுத்து செவனில் போகும்போது ஃபேவராக இருக்கும். இப்போ எயிட்டில் வந்து ஃபேவர் இல்லை, நைனில் போகும்போது ஃபேவராக இருக்குது. அப்படி தான் நம்ம ஆப்ஷன் எடுத்துக்கணும். இப்போ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் சுக்கரனை வச்சு தான் பலன் கொடுக்க முடியுமானா, அடிப்படையில் உங்கள் கரியர் பிளாண்டி வரான சேஃப் ஜோன். எப்பொழுதுமே சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தொழில் வேலை அப்படிங்கிற அம்சத்துக்கு சுக்கரன் வர்றதுனால இவரான சேஃப் ஜோன்னா, ஒரு மாதம் சரியில்லைங்க அடுத்த மாதம் எனக்கு சரியாயிடுச்சு. சரி, மற்ற ஆஸ்பெக்டில் எப்படி பார்க்குறதுனா அதுதான் முக்கியமானது. வருட பலன்களை பார்க்கும்போது ராகு கேது குரு சனி முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். இப்போ பாருங்கள், சிம்மத்துக்கு ராகு அப்படிங்கிற பிளானட் வந்து 10வது வீட்டில் இருக்குது. இது என்ன இண்டிகேஷன் கொடுக்குது? கெரியரில் உங்களுக்கு வந்து மல்டிபிள் இன்கம் வேணும். இப்போ சிம்மத்துக்கு ஃபஸ்ட்டு பலன் என்னென்னா, மல்டிபிள் இன்கமுக்கு பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த ராகு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணணும், ஏற்கனவே ஒரு ஜாப் பண்ணிகிட்டு இருக்கேன், அடிஷ்னலாக ஒரு இன்கம் வேணும், அதுக்கு இந்த ராகு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது சிம்மத்துக்கு வேறு என்ன நல்ல பலன் இருக்குது? ட்ராவல் பண்ணணும். நான் வேறு கண்ட்ரிக்காக ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறேன், 2 வருஷம் 3 வருஷம் முயற்சி பண்ணுறேன், நடக்குமா? நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கடன் போட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், சின்ன லெவலில் ஸ்மால் பட்ஜெட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அதுக்கு சான்ஸ் இருக்கா? குரு வந்து உங்களுக்கு ஆறில் ஜூபிட்டர் சிக்ஸ்த் ஹவுஸில் இருக்குது. இந்த ஆறில் குரு வந்ததுன்னு வச்சிங்களேன், கடன் வாங்குறதுக்கு நல்ல டைம். பேங்க் லோன் வேணுமா? குரு நீச்சம் ஆகிடணும், குரு ஆறில் போயிட்டா பேங்க் லோன். ஸோ குரு ஆறில் வந்திருக்கார். இந்த ஆறாம் இடத்துல மறுபடியும் சனியும் இருக்குது, சாட்டன். ஸோ சாட்டன் அண்ட் ஜூபிட்டர் கன்ஜெக்ஷன் சிக்ஸ்த் ஹவுஸில் இருக்குது. அப்போ உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லோன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் டைம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ராகு வந்து பத்தில் குருவோடைய பார்வை ராகு மேலேயும் போய் விழுந்துடும். இந்த குருவோடைய பார்வை போய் ராகு மேலேயும் விழும். இது கரியருக்கு, பிஸ்னஸ்க்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, நியூ ஜேர்னி, நியூ பிகினிங்க்கு ஒரு ரைட் டைமாக இந்த சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 2021 எடுத்துக்கலாம். இதில் சில காலங்கள் குரு என்ன பண்ணுறாருனா, ஏப்ரலில் இந்த செவன்த் ஹவுஸில் வந்துடுவார். ஸோ குருவுடைய பார்வை உங்கள் ராசி மேலேயே விழும். நல்ல பலன்கள், சுபமான ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, லாபகரமான மாதம் வேணும் இல்லையா, எல்லா மாதமும் நியூட்ரலாக போனால் எப்படி, கொஞ்சம் ப்ராஃபிட் அண்ட் கெயின், அது இந்த ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லேருந்து குருவுடைய பார்வையில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு பலனா? இப்போது இந்த மாதிரி, அதாவது ஒரு ஹாரோஸ்கோப் சார்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் நிறைய பேர் கேட்டதுக்காக லைஃப் ரெமிடிஸ் அப்படிங்கிற ஒரு சேனலில் லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில் உங்களுக்கு வந்து என்னோடய நாலேஜை, அஸ்ட்ராலஜி நாலேஜை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து எளிமையாக, நீங்கள் ஆஸ்ட்ராலஜி கற்றுக்கிட்டு எளிமையாக உங்கள் ஹாரோஸ்கோப் சார்ட்டை கம்பேர் பண்ணி ப்ரிடிக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ உங்களுடைய ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, எப்படி அதை லேர்ன் பண்ணுறது, எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட்ஸில் லைஃப் ரெமிடிஸ் அப்படிங்கிற சேனலில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுடைய ஹாரோஸ்கோப் இனிமேல் கட்டாயமாக உங்களுக்கு தேவைப்படும் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஹாரோஸ்கோப் சார்ட்லாம் இனிமேல் ப்ரிடிக்ஷனாக கொடுக்க போகிறேன், மந்த்லி ப்ரிடிக்ஷன், இயர்லி ப்ரிடிக்ஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு யூ நீட் யுவர் ஓன் ஹாரோஸ்கோப். அதுதான் நான் மாதந்தோறும் சொல்கிறேன், லைஃப் ஹாரோஸ்கோப் .in அப்படிங்கிற வெப்சைட்டில் உங்களுடைய ஓன் ஹாரோஸ்கோப், உங்களுடைய பர்த் சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ராசி சக்கரத்தை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள், பிளானட்ஸ்லாம் எப்படி ஃபில்லாக இருக்குதுன்னு பாருங்கள், உங்களுடைய தசா புக்தியில் என்ன தசை என்ன புக்தியில் இருக்குதுங்கிறத கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த ப்ரிடிக்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் உங்கள் ராசி லக்னத்தை சூப்பர் இம்போஸ் பண்ணி கம்பேர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பெட்டராக இருக்கும். ஸோ லைஃப் ரெமிடிஸ் ஃபார் லேர்ன் ஆஸ்ட்ரோ, லைஃப் ஹாரோஸ்கோப் .in ஃபார் ஹாரோஸ்கோப் ஜென்ரேஷன். இப்போது நம்ம மறுபடியும் கமிங் பேக் டு த பாயிண்ட், இந்த சிம்மத்துக்கு குரு சனி கன்ஜெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ கரியரை பற்றி கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். மேரேஜ், கல்யாணம் பண்ணணும், சிம்ம ராசி, மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம். இப்போ இந்த நட்சத்திரங்களில் நமக்கு கல்யாணம் நடக்குமா, சிம்மத்துக்கு ஃபேவராக இருக்கா? ஆறில் குரு இருக்காரு, நீச்சம் ஆகிட்டாரு, குரு ஆறில் போயிட்டாருனா கல்யாணம் நடக்காதுன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா? ராகுக்கு ஏது தொந்தரவு இருக்கா? பத்தில் வந்து ராகு, நாலில் வந்து உங்களுக்கு கேது. ஸோ இந்த கிரகங்கள் உங்களுக்கு தொல்லை இப்போ கொடுக்கல. ஆனால் எந்த கிரகம் வந்து இன்னும் வரலை, உங்களுக்கு நெருங்கி வரலன்னா குரு பார்வை வரணும். குரு பார்வை வராமல் கல்யாணம் நடக்காது. இந்த குரு பார்வை ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் இந்த இடத்துல இருந்து குரு பார்வை ஏற்பட்டதுன்னா அந்த காலகட்டத்தை திருமண பேச்சுக்கள், கல்யாணம் பேசுகிறீங்க, வரன் முடியும், நல்ல வரன், மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வரன் கிடைக்கிறதுக்கு இந்த மாதங்கள் உங்களுக்கு பயன்படும். இது ஒன்று, குழந்தை பாக்கியம், அதுவும் அந்த மாதங்களை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அப்போது இந்த இயரில் இந்த மிடில் இருக்கிற இந்த பார்ட் மட்டும் தான் ஃபேவரானு கேட்டிங்கன்னா, அகெயின் இயர் எண்டில் நவம்பரில் 19th of November அதே மாதிரி உங்களுக்கு குரு இங்கே வந்து வந்துடும். ஸோ குருவுடைய பார்வை நவம்பர் டிசம்பரில் இங்கே விழுந்துடும். ஸோ இந்த காலகட்டமும் நீங்கள் திருமணத்துக்கு ஒரு வேளை இயருடைய மிட்டில் உங்களுக்கு பெருசாக ஆக்டிவேஷன் இல்லை, பிளான் இல்லை, போஸ்ட்போன் பண்ணிட்டீங்கன்னா இயர் எண்ட்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம், மேரேஜ் அண்ட் சைல்ட் பர்த் ரெண்டுத்துக்குமே. இப்போ எஜுகேஷன், ஸ்டூடெண்ட், நான் ஒரு ஸ்டூடெண்ட், சிம்மராசியை சேர்ந்தவன், நான் ஒரு மாணவி, சிம்மராசியை சேர்ந்திருக்கேன், எனக்கு பலன் எப்படி நடக்கும், நான் படிக்கிற திட்டங்கள்லாம் செயல்படுமா, நான் போடுற மாதிரி நல்ல பிளான் வந்து என் ஃப்யூச்சருக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, இதுக்கு என்ன பண்ணுறது? இப்போது நாளில் வந்து கேது இருக்குது, இந்த கேது நாளில் இருக்கே படிப்பில் தடங்கள் வருமா? சி,
ராகு கேது வந்து தடங்கள் கொடுக்கும்ன்ற அர்த்தம் கிடையாது, உங்களுக்கு தெளிவு கொடுக்க சில குழப்பத்தை கொடுக்கும். சரி, அது என்ன தெளிவு கொடுக்க சில குழப்பம்? மனிதனுக்கு வந்து ஒரு புரிதல் வேணும்னா முதல்ல குழப்பம் வரணும், குழம்பி அவனுடைய தெளிவு வரணும், புரிதல் ஏற்படும். அந்த வகையில் இந்த கேது வந்து உங்களுக்கு ஒரு ஞானம், ஒரு அறிவு, ஒரு தெளிவு அப்படிங்கிறத கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யூ வில் ஹவ் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ். நம்ம என்ன பண்ணலாம், ஃப்யூச்சர் பிளான் எப்படி கொண்டு போகலாம், இங்கேயே படிக்கலாமா, வேறு ஊரில் படிக்கலாமா, இந்த கோர்ஸ் எடுக்கலாமா, இல்லை ஃப்யூச்சரில் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பெரிய கெயின் கொடுக்குமா, இதை பேஸ் பண்ணி படித்தோம்னா இந்த சப்ஜெக்ட்லேருந்து நமக்கு வந்து பெட்டர் கரியர் அமையுமா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன்ஸ்க்கு ஒரு கிளாரிட்டி தான் குழப்பமும் தெளிவும் சேர்ந்து இந்த கேது கொடுக்கும். சரி, குரு நீச்சமாக இருக்கு, அதுவும் எஜுகேஷனுக்கு ஃபேவராக இல்லையே, பட் நம்ம குருவை மட்டும் எடுத்துக்கூடாது, இங்கே புதனையும் எடுத்துக்கணும். மாதந்தோறும் நகரக்கூடிய கோல் புதனாக இருக்கிறதுனால ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் எடுத்தால் கூட 7 months உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. இதில் குருவுடைய பார்வையும் உங்களுக்கு மிடில் விழுந்துடும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சில மாதங்கள் சில முடிவுகளை எடுக்காமல் சில மாதங்கள் சில முடிவு எடுக்கிறதுக்கு சாதகம். எந்தெந்த மாதங்கள்லாம் ரொம்ப முடிவு எடுக்கலாம், நான் சொன்ன மாதிரி ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில், அதுக்கப்புறம் நவம்பர், டிசம்பரில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு சரியான நேரமாக எடுத்துக்கலாம். இது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது நம்ம பார்க்கறது ஹெல்த். சிம்மத்துக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்குமா, எல்லாம் சொல்கிறீங்க, ஹெல்த் நல்லா இருந்தால் தானே நாங்கள் நல்லா வாழ முடியும். இது வரைக்கும் நோய்கள் இருந்ததுன்னா இப்போ நோய்கள் இல்லாமல் இருக்குமா? 6 சனி குரு இருக்குது, 4 கேது, நல்லா கூர்ந்து கவனிக்கணும். நீங்கள் 4 கேது வந்தால் கேஸ்ட்ரிக் ட்ரபுள் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. 6 சனி குரு இருக்கிறதுனால ஹெல்த் ஆஸ்பெக்டில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஹெல்த் கேர், நோய் வரும்ன்றது பாயிண்ட் இல்லை, நோய் வராமல் உங்களை காப்பாற்றிக்கணும். இந்த சமயத்தில் நீங்கள் உங்களை ஆக்சலரேட் பண்ணிக்கணும் தான் முக்கியம். இது வரைக்கும் நான் எக்ஸசைஸே பண்ணது கிடையாது, வாக்கிங் கூட பண்ணது கிடையாது, யோகா பண்ணது கிடையாது, பிராணாயாமா பண்ணது கிடையாது, எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேன், நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன், அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இனிமேல் இந்த 2021 டெஃபினட்டாக நீங்கள் உங்களுடைய ஃபிசிக்கல் கேருக்காக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா இந்த கோல்கள் வலுவிழக்கும், உங்களுடைய உடல் வலுவடையும். அப்படி தான் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஃபினான்ஷியலாக எப்படி இருக்கும், எனக்கு ஏதாவது ப்ராஸ்பெரிட்டி, பைங்க ப்ராப்பர்ட்டி, வெஹிக்கிள் இதெல்லாம் வாங்க முடியுமா, சொத்துலாம் சேருமா, நல்ல பொருளாதாரம்லாம் நல்லா எக்ஸ்ட்ராடனியாக இருக்குமா, ஏதாவது எனக்கு லக் அடிக்குமா, ஜாக்பாட், லாட்ரி இதெல்லாம் இருக்கா, இந்த வருஷம் எப்படி இருக்குது? சி, குரு நீச்சம் ஆயிடுச்சு அப்போனா என்ன, பணம் எவ்வளோ வந்தாலும் செலவாயிடும். கடன் வாங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டேன், இப்போ கடன் வாங்க இஎம்ஐ தான் கட்டணும். இஎம்ஐ பே பண்ணுறதுக்கும் வரக்கூடிய வரவு வந்து செலவுக்கு ரெடியாக பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஃபேவராக இருக்கே தவிர சேமிப்புகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சரி, அதையும் மீறி சில பேர் சேமிக்க ஆசைப்படுவாங்க, எப்படி பண்ணலாம்? செலவில் சேமிப்பு. செலவில் சேமிப்புனா என்ன, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, செலவழிக்கிறீங்க, லோன் வாங்குறீங்க, பணத்தை பே பண்ணுறீங்க, சொத்தை வாங்கிக்கிறீங்க, கிரகப்பிரசம் பண்ணுறீங்க, இப்போ செலவழிச்சிட்டிங்க, ஆனால் அந்த சொத்து உங்களுக்கு சேமிப்பு. ஸோ ஒரு ஒரு விரயத்தில் ஒரு சேமிப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். வெஹிக்கிள், கார் வாங்கலாமா, வெஹிக்கிள்ஸ் வாங்க யோகம் இருக்கா, குரு நீச்சமாக இருக்கிறதால மறுபடியும் லோன் போகிற ஐடியா இருந்ததுன்னா உங்களுடைய இன்கம் பேஸ் பண்ணி யூ கேன் பை அ கார். ஒரு வெஹிக்கிள் டூ வீலர் வேணும், அதுவும் நீங்கள் வாங்க முடியும். டூ வீலருக்கும் வந்து லோன் வேணும், பேங்க் லோன்ஸ் அப்ரோச் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு பாசிபிள். ஸோ ஓவராலாக 2021 என்ன ரிசல்ட்ஸ் கொடுக்குது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும், கரியர் ஆஸ்பெக்டில் மாதக்கோள் சுக்ரன் ஃபேவரபுளாக இருக்கார், ப்ளஸ் வந்து உங்களுக்கு இன்கம் பிளான் புதன் எப்படியும் ஃபேவரபுளாக 7 months வந்துடும், அது பாசிட்டிவ். குரு 6 இருக்குது, ஒரு சில விஷயங்களுக்காக கடன் வாங்குவீங்க, ஒரு சில விஷயங்களுக்கு அந்த கடனை வாங்கின பிறகு அதில் நல்ல பலன் அடைய போகிறீங்க. திருமண பேச்சுக்கள் சில மாதங்கள் நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லியிருக்கேன், ஹெல்த் ஆஸ்பெக்டில் டேக் கேர் பண்ண சொல்லியிருக்கேன். ஓவராலாக பரவாயில்ல, நாட் பேட், ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது சிம்மம், குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது 2021 ஒரு பொதுவான தொகுப்பு. அப்படின்னா என்னென்னா, பிளானட்டரி டிரான்சிட்ஸை பேஸ் பண்ணி எந்தெந்த மாதங்களில் எப்படிப்பட்ட கோள்களை அமைப்புங்கிறத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை தவிர உங்களுடைய ஜனனகால லக்னம் என்ன, உங்களுடைய ராசி மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னம் என்ன, உங்களுடைய பேர்த் சார்ட்டுடைய டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஜனனகாலமில் உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது, நீங்கள் பிறக்கும் பொழுது கோள்களுடைய அமைப்புன்னு ஒன்று இருக்குது, ஒரு யோகம்னு ஒன்று இருக்குது, அவயோகம்னு ஒன்று இருக்குது, நல்ல தசாபுக்திகளோடு இருக்கிறீங்களா, இல்லை பாவ தசபுத்திகள் இருக்கீங்களா, சுபமான தசபுத்திகள் இருக்கீங்களா, இதெல்லாம் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பலனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் ஒவ்வொரு முறையும் உங்கள் ஜாதகத்தை சுயமாக நீங்கள் பாருங்கள், அந்த ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி வச்சுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். ப்ளஸ் இந்த பொதுவான பலனை நீங்கள் அப்படி தான் அதை கம்பேர் பண்ணிக்க முடியும், உங்களுடைய பிறவி ஜாதகத்தோட இந்த பலனை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது இந்த பொது பலனில் உங்களுக்கு 2021 நிறைய பிளான் இருக்குது. எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், என்னுடைய கரியருக்கு நான் ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஷிஃப்ட் பண்ணணும், என்னுடைய லொக்கேஷன் நான் ஷிஃப்ட் பண்ணணும், மேரேஜ் பண்ணணும், எனக்கு ஏற்கனவே மேரேஜ் நடந்து சர்டின் ப்ராப்ளம் இருக்குது, நான் செகண்ட் மேரேஜுக்கு எப்படி இருக்கும் என்னோடய லைஃப் அப்படிங்கிறத பற்றின ப்ரிடிக்ஷன் வேணும், ஒருவேளை குழந்தை பாக்கியம் அல்ல சைல்டு உங்களுடைய குழந்தைகளை பற்றினா சில டீட்டெயில்ஸ் வேணும், அவங்களுடைய ஹாரோஸ்கோப்பை நான் செக் பண்ணி பார்த்துக்கணும், அவங்க மூலிமா எனக்கு ஏதாவது நல்லது நடக்குதான்னு பார்க்கணும், என்னுடைய பேரண்ட்ஸுடைய ஹெல்த் எப்படி இருக்கும், அவங்கள் மூலிமா எனக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், ப்ராப்பர்ட்டி வாங்க முடியுமா, வெஹிக்கிள் வாங்க முடியுமா, இல்லை ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் அப், ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு 2021 எனக்கு பெட்டராக இருக்குமா, இல்லை லாஸ்ட் இயரில் உள்ள கடன் லாஸஸ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து இந்த இயர் ஓவர் கம் பண்ண முடியுமா,
இந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பில், அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த மாதிரியான கேள்விகள் இருக்குது. என்னுடைய திசை எனக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, என்னுடைய திசையில் எனக்கு நல்லது நடக்குமா இல்லை வேறு ஏதாவது பாதகமான பலன் நடக்க காத்துட்ருக்கா, இதை பற்றின கேள்விகள் இருக்குது. அதை பற்றினா ஒரு கன்சல்டேஷன் வேணும், உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக உங்களுடைய குவஸ்டின்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம், ப்ளஸ் உங்களுடைய டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதன் மூலமா என் கூட நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டில் பேச முடியும். ஸோ இதுதான் வந்து 2021 உண்டான ஒரு டோட்டல் பேண்ட்ரி பொசிஷன்ஸோடைய நான் ட்ரான்சிட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் 2021 ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் 2021 ஃபார் ஆல். எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. Thank you.